தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன், செப்டம்பர் மாத ராசி பலனை விரிவாக டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 450,000 அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசி, செப்டம்பர் மாத ராசி பலன். இப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி அதோடைய தொல்லை, அதோடைய தடங்கல்கள், அதோடைய இன்னல்கள் எவ்வளோ இருந்தாலும் கூட குரு இன்னும் உங்களுக்கு 11 இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்து ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றிக்கிட்டே இருக்கார். ஆனால் சனி எப்போல்லாம் உங்கள் ராசிக்கு வருதோ அப்போல்லாம் வந்து இடையூறுகள் அதிகமாக இருக்கும். இப்போது ஒரு லக்கிலி என்னென்னா, இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து குருவுடைய பார்வையுடைய துவக்கம் நெருக்கம், இந்த குருவுடைய அருகாமை, ஏன்னா அக்டோபரில் குரு டிரான்சிட் ஆகும் போது எப்போல்லாம் தனுசு ராசிக்கு நேர்பையாக குரு இருக்கோ அப்போல்லாம் அவங்களுக்கு ஃபேவரான பலன் நடக்கும்ன்றது உறுதி. அந்த வகையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் குருவுடைய ஒரு பார்ஷலான ஒரு பார்வை துவக்கம் தனுசில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க ஆரம்பிக்குது. அப்படி நெருங்கும் பொழுது இது என்னன்னா, அந்த சனியுடைய பலம், சனியுடைய வீரியம், சனியுடைய கெடுபலனை குறைக்கிற ஒரு முயற்சியை அந்த குரு எடுக்கும். இது உங்களுக்கு ஒரு முதல் ஆதாயமான பலன் செப்டம்பரில். சுக்கிரன் 11 இடத்துல செகண்ட் ஆஃப் செப்டம்பரில் உங்களுக்கு 6 லாபாதிபதி. எப்பவுமே தனுசுக்கு சுக்கிரன் ஃபேவரான கிரகம் கிடையாது. இருந்தாலும் 11 இடத்துல எந்த ஒரு கிரகம் வந்தாலும் ஃபேம், நேம், மணி, மெயினாக வந்து பணம், முதலீடு போட்டதில் வந்து ஆதாயம், லாபம், இதை கொடுக்கக்கூடிய பலன் இந்த சுக்கிரன் கொடுக்கும். கேந்திராதிபதி தோஷம் பெறது புதனாக இருந்தாலும் கூட உங்களுக்கு கேந்திரங்களுக்கு எப்பெல்லாம் புதன் உச்சம் பெறாரோ அப்போல்லாம் இந்த புதன் சாதகமான பலனை கொடுக்கும். பத்ராயோகம் வந்து 19 இந்த செப்டம்பர் மாதத்தில் புதன் உச்சம் பெற்று 10 இடத்துல இருக்கிறது, சுக்கிரன் மூல திரிகோணத்தோடு இருக்கிறது, குருவும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறது, சூரியன் 10 இடத்தை நகர்ந்து வருது 17 செப்டம்பரில். அப்புறம் மந்தோட பிகினிங்லேயே 3rd செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் ஒன்றா 9th பாக்கியஸ்தானத்தில். அப்போ பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். பிறகு அதோடைய மூமெண்ட்ஸ் அடுத்த வீடான 10th வீட்டில் போகும்போது இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உங்களோட கரியர் லைஃப்பில் எடுக்கக்கூடிய முயற்சி, கரியர் ஒரு பெரிய சேஞ்ச் பண்ணணும், இது வரைக்கும் நிறைய தடை, இது வரைக்கும் மாற்றமே இல்லை, நானும் 1 ட்ரை பண்ணுறேன், சேஞ்சே இல்லைன்னு நினச்சின்னா இந்த முறை சேஞ்ச் வர்றதுக்கு பாசிட்டிவான ஒரு டைம். அடுத்தது ப்ராஃபிட், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ப்ராஃபிட், ஆதாயம், லாபம், முன்னேற்றம், அடுத்த லெவல் ஆஃப் க்ரோத், இதெல்லாம் கொடுக்கறதுக்கும் ஒரு பலன் உண்டு. அதுக்கப்புறம் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, 2 வந்து கேதுவும் ராகுவும் இருந்தாலும் கூட செவ்வாய் இது வரைக்கும் வக்கரமடைஞ்சு பின்னோக்கி வந்த காலம் முடிஞ்சு இப்போ இந்த செவ்வாய் முன்னோக்கி நகரக்கூடிய உச்சம் பெற்ற ஒரு பலனை ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு பஞ்சமாதிபதி உச்சம் பெறக்கூடிய காலம், மன அமைதி, உங்கள் மனசில் உள்ள ஆசை பூர்த்தி, இதெல்லாம் பலனை கொடுக்கும். புதன் உச்சம் பெற காலம், திருமணத்தில் உள்ள தடங்கள் நீங்கி திருமண யோகம், திருமண முன்னேற்றம், நல்ல ஒரு விவாக வாழ்க்கை அமைக்கக்கூடிய ஒரு பலனை இந்த மாதம் ஏற்படுத்தும். இது வரைக்கும் பிரிஞ்சிருந்த தம்பதிகள் ஒன்றா சேரக்கூடிய பிராப்தத்தையும் கொடுக்கும். குருவுடைய பார்வை 5 இடத்துலையும் 5 கதிபன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு உச்சம் பெற்ற நிலையில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தாங்கன்னா செப்டம்பர் மாதம் கரு உண்டாகி அழகான ஒரு குழந்தை ஈண்டெடுக்கக்கூடிய பிராப்தத்தை கொடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபேவரான ஒரு பலனாக செப்டம்பரில் தெரியுது. எனினும் இந்த சாட்டர்ன் முதல் வீட்டில் ஜென்மத்திலிருந்து சில சில தடங்கள், சில மனக்குழப்பங்கள், சில அவயோகங்கள் உண்டு பண்ணாலும் கூட இந்த மாதம் இந்த கோள்களுடைய சுப பார்வைகள், சுப நகர்வுகள், அதே மாதிரி 9, 10, 11 இந்த 9, 10, 11 எப்பெல்லாம் பிளானட்ஸ் ஃபில் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் மந்தோட பிகினிங்ல சூரியன் புதன் இந்த 9 வீட்டில், அதுக்கப்புறம் சுக்கிரன் குரு 11 வீட்டில், 4 கிரகங்கள், சந்திரன் நகர்ந்து கொண்டே இருக்கும், செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் உச்சம், சனி மட்டும்தான் ஜென்மம், ராகு கேது 2, 8, கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் ஆதாயமான பலனில் அந்த 10, 11 முதல்ல 9, 10, 11 இந்த 3 ஸ்தானங்களில் 4 கிரகங்கள் ஆதாயமாக வலுவடைவது ஒரு மிகப்பெரிய யோகம். இப்போ தனுசு ராசிக்கு இந்த மாதம் அவங்களுடைய முன்னேற்றங்களுக்கு, அவங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு, அவங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு ஆதாயமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம். இதை தவிர வெளிநாடு யோகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக வெளிநாடு முயற்சி, விசா ப்ராசஸ், அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன், அவங்களுடைய கோர்ஸ், நியூ கோர்ஸ், நியூ பிகினிங், இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபேவரபுளாக முடியும். ஃபினான்ஷியல் கிரைசிஸ், இது வரைக்கும் பண நெருக்கடி, கடன் பிரச்சனைங்க, நிறைய நெருக்கடி, நிறைய தொல்லைங்க, இதெல்லாம் விலகி இந்த மாதத்தில் கொஞ்சம் ஆதாய பலனும், கொஞ்சம் சேவிங்ஸும், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ரிட்டர்ன்ஸ் ஈல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும், ஒரு பாசிட்டிவ் லக் சான்ஸ் கொடுக்க மாதிரி ஒரு அமைப்பும் கொடுக்கறதுக்கு யோகங்கள் உண்டு. இந்த 9, 10, 11 கோள்கள் உச்சம் பெற்று, ஆட்சி பெற்று, ஒரு சுபமாக நகர அந்த காலத்தில் சில பேருக்கு லாட்ரி கூட அடிக்கும். நம்ம நாட்டில் இது கிடையாது, வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அவங்களுக்கு அந்த கேம்பிளிங், லாட்ரி, இதில் கூட லக் சான்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓவராலாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய டென்ஷன் கொஞ்சம் குறையுது,
மாற்றங்களுக்கு சிலது காத்துட்டு இருக்கு, சுப பலன்கள் நிறைய அதிகரிக்குது, நிவர்த்திகள் தேடி வரக்கூடியது, நோய்களிலிருந்தும் உபாதைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் விலகக்கூடிய காலம் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ செப்டம்பர் மாதம் ஒரு ரிலாக்ஸிங் மந்தாக தான் உங்களுக்கு அமைய போகுது. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த மாதத்துக்குண்டான கிரகங்களுடைய நகர்வை வச்சு கணிக்கப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு பொது பலன். உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட், அதாவது ஜாதகம் வந்து ஜன காலத்தில் உள்ள ஜாதகத்துடைய பலன் என்ன, யோக அவயோகங்கள் என்ன, என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதை அக்யூரேட்டாக கணிச்சு உங்களோட லக்னத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் என்ன பலன் நடக்கும், என்ன பலன் நடக்காது, எந்த பலன் எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி அடையுங்கிறத நம்ம கணிக்க முடியும். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு உங்களோட நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.